நானே குளிச்சுக்கிறேன் மயில் திரும்புங்க வேண்டாம் உங்களை குளிப்பாட்டுக்கு குழந்தைய குளிப்பாட்டில என்னங்க உங்களுக்கு டைம் ஆகல இதோ வந்துட்டேன் இட்லி ரொம்ப ருசியா இருக்கு இன்னைக்கு மட்டும் தான் ருசியா இருக்கா இல்ல இல்ல எப்பவும் ருசி தான் இன்னைக்கு ரொம்ப ருசியா இருக்கு ஐஸ் கிரீங்களா இந்த ஐஸ் கிரீம் நான் உரிக்கிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் மயில் நான் சாப்பிடும்போது நீ பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு வயித்து வலிக்கும் அதுக்கு நான் மறந்து வச்சிருக்கேன் முதல்ல சாப்பிடுங்க ஐயோ என்ன இப்படி ஈரமா இருக்கு இப்படி ஈரமா இருந்தா ஜலதோஷம் பிடிக்கும் அப்புறம் லொக்கு லொக்குன்னு இருமறா உடம்பு என்னத்துக்கு ஆகும் இப்படி தலைய போட்டு ஆட் ஆட் ஆட்னா இட்லி எப்படி சாப்பிடுறது இட்லிக்கு மாவு ஆட்றாப்ல சரி சரி சாப்பிடுங்க போதும் போதும் இருக்கு மேல வச்சா வேஸ்டா சரி நீங்க போய் கை கழுவிட்டு ரூம்ல Dress எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கங்க
மயிலே இது வந்துட்டே நான் போய்ட்டு வரேன் பட்டன் ஏன் சிரிக்கிற பட்டன்டா பட்டன் போடலையா அங்க பாருங்க அவசரத்துல பட்டன் போட மாதிரி இருக்கு செய்யற தொழில தெய்வமா மதிக்கிற உனக்கு எந்த குறையும் வராது சார் வரங்க சகுனம் எல்லாம் சரியா இருக்கு நீங்க ரெடியா நான் எப்பவும் ரெடி வர மங்களகரமா வண்டி எடுக்கலாம்னா திக்குவாய திருவாசகம் பண்ண மாதிரி கார்பரேட்டர் கப்பு கப்புன்னு அடைக்குது நல்ல வேளை ஒரு வழியா வண்டி ஸ்டார்ட் ஆச்சு உலக அதிசயம் உங்க அப்பா வண்டி ஸ்டார்ட் ஆகிறது பத்திரம் பத்திரம் ஆமா என்னத்தை மிதிச்சாலும் இதுக்கு வேகம் 10 கிலோ தான் என்ன அவசரம் முடிச்ச மாதிரி பூனை குறுக்க போகுது மனுஷங்க தான் காலங்காத்தால எழுந்திருச்சு பஸ் ஸ்டாண்ட் காலேஜ் வாசல் அலையறானுங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் கருத கத்துது நல்ல சகனம் இன்னைக்கு நல்ல கிராக்கி எல்லாம் மாட்டும் போல இருக்குது கருத குறுக்க போகுது சரதா நாளைக்கு முதலாளிட்ட சொல்லி ஒரு கழுதை வாங்கி காம்பவுண்ட் கேட்லயே கட்டிட வேண்டியதான் மயிலே 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 முருகனுக்கு பின்னால இருக்கு என் பொண்ணு மயில கூப்பிட்டாண்டி உங்க மயிலு அந்த டாக்ஸி டிரைவர் பின்னால சுத்திட்டு இருக்கா இதோ பாருங்க ரெண்டாம் தாரமா வந்தவதானே ஏதோ கொடுமைப்படுத்துறான்னு நினைப்பீங்க கண்ண நினைப்பீங்க அத பத்தி எனக்கு கவலை இல்ல உங்க மக மயிலு அந்த ரகுபதி கூட குழஞ்சு நடந்து பேசுறதும் அவ பின்னால சுத்துறதும் நல்லா இல்ல தாயில்லா பொண்ணு அவ பெத்த பொண்ணா நினைச்சு சொல்றேன் ரகுபதி கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க இங்க பாருடி அந்த நல்லவனை பத்தி தப்பா பேசுனே நான் கழுவி போகும் 5 வயசுல பிஞ்சு மனசுலயே உழைப்பால உயரணுங்கிற எண்ணத்தோட வந்த வண்டி பசிக்குதுன்னு 10 பைசா கூட பிச்சை கேட்காத புள்ள ஐயா உங்க வண்டிய கழுவுறேன் என் வயித்த கழுவ வேலை கொடுங்கயான்னு கேட்ட வண்டி கண்ணாடி முன்னு பார்த்தா முகம் தெரியும் நீ ஓ மனச கண்ணாடி ஆயிக்கிட்டு ஓ மாதிரியே மத்தவங்களையும் கெட்டவங்கன்னு இட போடாத அவனும் தப்பு பண்றவன் இல்ல என் பொண்ணும் தப்பா போறவன் இல்ல அவ குழந்தை மாதிரி பழகுவாளே தவிர குழந்தைய வாங்கிக்கிற மாதிரி பழக மாட்டான் ரகுபதி இந்த வீட்டுக்கு சோறு போடுற உழைப்பாளி தெய்வம் அத மறந்துடாத ஏதோ நல்ல இடத்துல கூப்பிட்டு புத்திமதி சொல்லுங்கன்னு சொன்னா என்னவோ நான் கலங்க கற்பிச்ச மாதிரி வாய் கிடையே கத்துறீங்களே உங்க பொண்ணை பத்தி சொன்னாவே உங்களுக்கு பொறுக்காத அது பொண்ணு மட்டும் இல்ல பொண்ணு இதோ பார் அரைகுறைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரோட்ல வர்றவங்க போறவங்க கண்ணையும் மனசையும் கெடுக்கிற மாதிரி உனக்கு பிறந்திருக்க ஒண்ணு அது மயில் இது மயில் காலடியில இருக்க பாம்பு முதல்ல இதுக்கு புத்திமதிய சொல்லு பாட்டி அம்மா அப்பா என்ன சொல்லிட்டு போறாருன்னு அவரு கிடக்குறாரு அவர் முதல்ல சம்சாரத்து பொண்ணு டாக்ஸி டிரைவரோட வந்துடலாம் உனக்கு அப்படி முடியுமா இந்த காலத்துல சீதனம் கொடுத்து சீர்வரத்தை கொடுத்து வசதியான இடத்துல வாழ்க்கைப்படுறது நடக்காத காரியம் நீ லவ் பண்ணி கண்ணுக்கும் காசுக்கும் நிறைஞ்ச பையனை தேடிக்கம்மா என்னதான் நான் கரடியை கத்தினாலும் உங்க அப்பா தாயில்லா பொண்ணு மயிலுக்கு தான் உயிர் எழுதி வைப்பாரு நீ பணக்கார இடமா பிடி ரூபா நோட்ல மெத்த தைக்கிறவனா பாரு லவ் பண்ணினா நமக்கு செலவில்லை அவங்களே செலவு பண்ணி வலுவில வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க உன்னை நான் ஏன் காலேஜுக்கு அனுப்புறேன் தெரியுமா நீ ஒரு லட்சாதிபதியை காதலிக்கணும் அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் இலட்சியம் காலேஜ்ல கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லி தரலமா போயிட்டுறமா போயிட்டு ஏப்பா இங்க வா என்னங்க ஏதாவது வேண்டுதலா காலேஜுக்கு போற பொண்ணு சுத்தி சுத்தி வரியே நீ படிச்சு வந்தானே அக்கா தங்கி கூட பிறந்த வந்தானே வெக்கமா இல்ல உனக்கு மன்னிச்சிருங்க தெரியாம ஃபாலோ பண்ணிட்டேன்
உன்ன அவ பின்னாடி சுத்தாதேன்னு சொல்லல. சைக்கிள்ல சுத்தாத. வசதியோட கார்ல சுத்து. குறஞ்சபட்சம் ஸ்கூட்டர்லயே சுத்து. என் பொண்ணுக்கும் கௌரவமா இருக்கு. தேங்க்ஸ். விசித்திரமான கேசா இருக்க. எவ்வளவு ஆயிருக்கு? பாக்குறேன். 7:30 சார். 7:30 மேல 50. 50 பைசா போட்டு கொடுங்க சார். நான் அங்கேயே சொன்னல பின்னாடி தகராறு பண்ண கூடாதுன்னு. நான் சொன்ன சொன்னதுதான் சார். நான் உங்ககிட்ட மீட்டருக்கு மேல பணம் போட்டு கொடுங்கன்னு தகராறு பண்ணல. எக்மோ ஸ்டேஷன்ல நீங்க டாக்ஸில ஏறும்போது பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்குள்ள பணம் 1 ரூபாய் நீங்க தான் கொடுக்கணும்னு சொன்னேன். எனக்காக ஸ்பெஷலா பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? உனக்கு சவாரி வேணும்னு தானே எங்களை நீ ஏத்திக்கிட்ட? என்னங்க 50 பைசா தானே போட்டு கொடுங்க. சும்மா இரு. உனக்கு ஒன்னும் தெரியாது. இந்த ஆட்டோ டாக்ஸிக்காரங்க எப்பவுமே இப்படிதான். கொடுத்தத வாங்கிட்டு போக மாட்டாங்க. பெட்டியில எடுத்துக்கிட்டு உள்ள வா. வேண்டாங்க. அவங்க மனசார தராத காசு அவங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட வாங்குறது நியாயம் இல்லை. உங்க பர்ச வண்டியில மறந்து விட்டுட்டீங்க. பணம் சரியா இருக்கான்னு பாத்து. ரொம்ப தேங்க்ஸ் பா. எங்க அவர் நியாயமா கேட்ட 50 பைசாவ நீங்க கொடுக்க மறந்துட்டீங்க. ஆனா அவருக்கு அநியாயமா கிடைச்ச 2000 ரூபாவ அனுபவிக்க இஷ்டம் இல்லாம திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அவர் நாணயத்துக்கு முன்னாடி உங்க அச்சடிச்ச நாணயம் செல்லா காசு அடிச்சு பாத்தீங்களா? என்ன கபாலி இன்னைக்கு வரும்படி ஜாஸ்தியா? ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் தெரியுது. டஜன் என்ன விலை? ஒன்ன மாதிரி இழுச்சவாயிடா இருந்தாலும் நான் துட்டு கொடுத்து வாங்குவேன். என் வண்டியில ஒரு பாசஞ்சர் ஏறனா நேர ராயப்பட்ட ஆஸ்பத்திரி விடுன்னா சரிதான் நேரம் கொண்டு போய் ஆஸ்பத்திரி முன்னாடி வண்டியை நிறுத்தினேன். போற வேகத்துல இத மறந்துட்டு போயிட்டான். நம்மள சாப்பிட சொல்றதுக்காக ஆண்டவன் அவனுக்கு மறதியை கொடுத்துட்டான் போல இருக்குன்னு நினைச்சு இதை நான் கொண்டாந்துட்டேன். உனக்கு வேணுமா பா குறைச்சி விலைக்கு தரேன். அடச்சி நீ செய்யறது உனக்கு நல்லா இருக்கா? டாக்ஸி ஓட்டது பப்ளிக் சர்வீஸ், பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும். யாரோ பாவம் அப்பாவி ஏதோ நோயாளிக்கு கொண்டு போறான், அவன் தான் மறந்துட்டு போயிட்டான். நீ கொண்டு போய் கொடுக்கூடாதா? உன்ன மாதிரி நியாய நியாயம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா ஒருவேளை தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி பழத்தை எல்லாம் கடையில வச்சிருப்பான், நம்ம பாத்துட்டு தான் போக முடியும். இந்த தங்கத்தை கவனிச்சியா? இதெல்லாம் 14 கேரட்லப்பா, 22 கேரட். இந்த இத பாரு தொங்க தொங்க. ஓம் பாஷையில சொல்ல போனா மீட்டருக்கு மேல அதிகமா பணம் வாங்கினாலதான் இந்த மாதிரி எல்லாம் போட முடியுது. புரியுதா? இந்த காலத்துல நியாயமா சம்பாதிக்கிறதே தங்க மாட்டேங்குது. தங்குதோ தங்கலையோ இப்ப என் கழுத்துல தொங்குது கவனி. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு நீ அநியாயமா சம்பாதிச்ச பணத்தை பறி கொடுத்துட்டு அம்போன்னு நிக்க போற. அன்னைக்கு நான் சொன்னது உனக்கு புரியும், இப்ப புரியாது. சத்தியம் வரியா? சத்தியம். அந்த ரூட்ல போறவர் இவர் தான். நான் கொத்தவர சாவடிக்கு தான் வருவேன். ஏன்னா இதை நான் விற்க போறேன். நீங்க வாங்க. இத ஒரு வாரம் வச்சும் திங்க முடியாது, அழுகி தொலைச்சிரும். என்ன என்ன இது அரை வேலை போட்டு எடுத்துக்கிறியா? யாரது? என் ஃப்ரெண்டு தான். என் குழந்தை அழுது. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. Thank you.
நான் பிளான் பண்ணேன், நீ முந்திக்கிட்ட. சரி பரவாயில்ல, ஆளுக்கு பாதின்னா ஓகே, இல்லைன்னா பேபி பிஸ்கட் சாப்பிடுமா? நான் கொண்டு போய் வீட்டுல வர்றேன். இங்கே இருமா, இத பாருங்க. நாம மூணு பேருமே சமமான பலசாலிங்க. வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியாம மூணு தடியங்களும் அதான் நாம அடிபட்டுக்கிறத விட மூணு பேருமே ஒன்னாயிட்டா முன்பின் அறிமுகம் இல்லாத நம்ம மூணு பேரும் எப்படி ஒன்னா சேர்றது? திருடனுக்கு அறிமுகமே அவ எந்த ஜெயில இருந்தா என்ன காரணத்துக்காக இருந்தாங்கறதான். சரி, இப்ப நமக்குள்ள அறிமுகப்படுத்திக்குவோம். என் பேரு ரங்கா. என் பேர் நாகப்பன். என் பேரு மோகன். பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேரும் பாஞ்சாலியை பங்கு போட்டுக்கிட்ட மாதிரி நம்ம மூணு பேரும் திருட்டுல பங்கு போட்டுக்கலாம்னு சொல்றீங்களா? எஸ், நீ ஏன் திருட வந்த? எனக்கு ஒரே தங்க. நான் முரடனாகவும் பொறுப்பு இல்லாதவனாகவும் இருக்கிற காரணத்தினாலதான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கலன்னு எங்க அப்பா என்ன திட்டினார். அதனால எப்படியாவது கை நிறைய சம்பாதிச்சு எங்க அப்பா கண் முன்னாலேயே என் தங்கச்சி கல்யாணத்தை ஒவ்வொரு நடத்தி காட்டுங்கிற வைராக்கியத்தினாலதான் இந்த தொழிலுக்கு பிள்ளையார் துழி போட்டேன். நான் கல்யாணம் ஆனவன். கட்டின பொண்டாட்டிய கட்டில் சுகத்துக்காக யந்திரமா பயன்படுத்தி அவளை நாலு குழந்தைகளுக்கு தாயாக்கிட்டு பொறுப்பில்லாம சுத்திக்கிட்டு இருந்தவன். இந்த பாவிக்கு வாழ்க்கப்பட்ட காரணத்துக்காக அவ கண்ணீரும் கம்பளையுமா குழந்தைகளோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். எப்படியாவது என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஏதாவது வழி பண்ணணுங்கிற வைராக்கியத்துலதான் நான் இந்த வேலைக்கு, ஐ மீன் இந்த தொழிலுக்கு வந்தேன். உங்க ரெண்டு பேர் போல நானும் லட்சிய வரியோட தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். கண்ணுக்கு விருந்தா, கருத்துக்கு மறந்தா இருந்த கவர்ச்சி கண்ணி மாடல் அழகி மைதிலி மேல ஆசை வச்சேன். அவ குடியிருக்க பங்களாவ அவ பேருக்கு வாங்கி கொடுத்தாதான் அவளை அடைய முடியும்னு சொன்னான். அந்த லட்சியத்துக்காக தான் இந்த தொழிலையும் அடி எடுத்து வச்சேன். நம்ம மூணு பேருக்குள்ள என்ன ஒத்துமை பாத்தியா? இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம மூணு பேரும் ஒன்னாயிட்டோம். தட்டி படிக்கிறதுல ஆளுக்கு சமபங்கு. ஓகே ஓகே. இது நமக்கு நாம எடுத்துக்கிட்ட வைராக்கிய சபதம். எஸ், ரத்தத்தால ஒண்ணு சேர லட்சிய பந்தம். நம்ம லட்சியத்து முதல் வேலை குழந்தையோட நகைகள். ஆமா, பூ வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேன், குறுக்க மறந்துட்டேன். இந்த இந்த தலையில வச்சு விட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. நான் வைக்கணுமா? நீ வாங்கி வச்சுக்கிட்டா என்ன, வர வர உனக்கு சோம்பேறித்தனம் அதிகம். திரும்ப திரும்ப தலையை இப்படி வச்சிருந்தா நான் எப்படி பூ வைக்கிறது? ஏ, பின்னி விட்டா என்னவா?
அம்மம்மா எத்தனை எத்தனை மாற்றம் இந்த பெண்ணின் தோற்றம் அப்பப்பா எத்தனை எத்தனை மாற்றம் இந்த கண்ணன் தோற்றம் இந்த கண்ணன் தோற்றம் அம்மம்மா எத்தனை எத்தனை மாற்றம் இந்த பெண்ணின் தோற்றம் பாவாடை தாவணியும் பறந்து எங்கே சென்றதுவோ பூவாடை மேனி இன்று மேலாடை கொண்டதுவோ பாவாடை தாவணியும் பறந்து எங்கே சென்றதுவோ பூவாடை மேனி இன்று மேலாடை கொண்டதுவோ பாலாடை பறந்தோட பருவம் வந்து புகுந்ததுவோ பாலாடை பறந்தோட பருவம் வந்து புகுந்ததுவோ பட்டாடை தொட்டாட பாக்கியம் பெற்று வந்தது அம்மம்மா எத்தனை எத்தனை மாற்றம் இந்த பெண்ணின் தோற்றம் இந்த பெண்ணின் தோற்றம் சதுராடும் உன்மேனி சற்றே சாய்ந்து சிவந்தாடும் சதுராடும் உன்மேனி சற்றே சாய்ந்து சிவந்தாடும் அம்மம்மா எத்தனை எத்தனை மாற்றம் இந்த பெண்ணின் தோற்றம் அப்பப்பா எத்தனை எத்தனை மாற்றம் இந்த கண்ணன் தோற்றம் இந்த கண்ணன் தோற்றம் எவ்வளவு அழகா பண்ணிருக்கோம் பாத்தியா பருவதான்
ஒரு டம்ளர் காபி கொண்டு வா. பால் எங்க இருக்கு? உங்க அருமை பொண்ணுகிட்ட அந்த ரகுபதி ஒரு நாய்க்குட்டியை கொடுத்தாலும் கொடுத்தான் பாலை பூராவும் நாய்க்குட்டிக்கே ஊத்திடுறா. இருக்கவங்க பத்தாதுன்னு நாய்க்குட்டி வேற. இன்னைக்கு என்ன ஒரு கிராக்கியம் காணா? ஏப்பா டிரைவர் அது என்ன கொம்பு மாதிரி ஒன்னு இருக்க அது என்னது? நீங்க என்ன வெளியூரா? அது யார் உங்க பேத்தியா? என் மூணாவது சம்சாரம் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு தேனிலருக்கு வந்திருக்கிறேன். உருப்பட்டியா பெருக்கிறீங்க போல. எங்க போனா? அண்ணா சமாரிக்கு தான். ஏ பா அங்க எல்ல இருக்கு. எங்க? வேற மாம்பலம் போய் போக்குரோடு வழியா சிவாஜி வீட கட் பண்ணி ஆற்காடு முதலி தெருவுக்கு போய் முதலமைச்சர் எம்ஜிஆர் வீட்டை தொட்டு கோபாலபுரம் வந்து கலைஞர் வீட்டை தொட்டாப்புல போய் ராயப்பேட்டை வந்து ரஜினி வீட்டை கட் பண்ணி உரசில வரணும். ஏங்க அப்போ எம்ஜிஆர் வீடு சிவாஜி வீடு கலைஞர் வீடு ரஜினி வீடு எல்லார் வீட்டையும் பார்க்கலாம்ல? ஓ நல்லா பார்க்கலாமே. மச்சான் மச்சான் போலாம் மச்சான். நீ சொல்லிட்டே இல்ல அப்பீல் ஏறு. புரியல ஏறுங்க. ஐயா முன்னாடி ஏறுங்க. அம்மா பின்னாடி ஏறுங்க. பாப்பா மூடிக்கே தம்பி ஓட்டி ஓன்றே. குண்டா ஒருத்தர் வர்றாரு உச்சிலமணி அவர் வீடு இது. அவன் பஸ்ல தான் போறதா பேசிக்கிறானுங்க. அட முந்தா நாள் தான 100 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணி இருக்காரு. இந்த மாச கடைசில பத்திர முடிக்க போறாரு. அவனுக்கு மார்க்கெட்டா? ஆமா முதலமைச்சர் எம்ஜிஆர் வீடு எங்கங்க இருக்குது? டா அதெல்லாம் நான் நின்னு காட்ட மாட்டேன். போய்கிட்டே இருக்கும்போது பாருங்கன்னு சொல்லுவேன். படக்குன்னு பாத்தறணும். வாசல்ல ரெண்டு போலீஸ் இருக்கும். அந்த வீடு தான். சரி பாருங்க பாருங்க ட்ரெயின்ல பாருங்க ட்ரெயின்ல பாருங்க ரெண்டு போலீஸ் நிக்குதே அந்த வீடு தான். எங்க அடுத்தாப்புல தென்னந்தோப்பு இருந்தா வித்துட்டு மாமனார் மாமியார கூட்டு வா. நானே சுத்தி காட்டுறேன். சமாதி வந்து இறங்க. அண்ணா சமாதி வந்துருச்சா? எப்படி இறங்குறது? கதை வழியாதான் நேர போனேன்னா அந்த பக்கத்துல ஒரு மெயின் ரோடு வருதுயா அங்கதான் இருக்கு அண்ணா சமாதி. இவ்வளவு தூரம் வந்தாலும் அது பக்கத்துல வந்து விட்டுற முடியாதா? யார் யார் நீ? இது உண்மையா? இதுல போனோம்னா எனக்கு 6 மாசம் உனக்கு 6 மாசம் சம்மதமா? சரி மிஷின்ல என்ன ஆச்சு? இறங்கி பாக்குறேன். மெதுவா இறங்க. பாப்பா வா. பாப்பா கையில முடி பைய விட்டுறாங்க. பாப்பா பாத்து இறங்கு. 56 ஆகுது. அண்ணா சமாதியா? அதோ அந்த கொம்பு தாங்க. கொம்பா? ஏ மச்சான் நாம இங்க வந்து தான வண்டி ஏறணும். ஆமா டிரைவர் நம்மள ரொம்ப ஏமாத்திட்டான். பா 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 நம்ம போவோம். வரேன் தம்பி. ஆ சரிங்க. நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்கங்க. அடையார் சைட் ரோட்ல ஒரு சேட்டு குடியிருக்கிறான். அவங்கிட்ட ரொக்கமா 5 லட்சம் இருக்கு. அவங்கிட்ட நோட்டை ரெட்டிப்பாக்கி தர்றதா சொல்லணும். 5 லட்சத்தை 10 லட்சமாக்கி தர்றதா ஆசை காட்டுங்க. காரியம் முடிஞ்சா நாம எல்லாம் பங்கு போட்டுக்கலாம். ஓகே. குட் மார்னிங். நந்தலால் சேட்டுங்கிறது நம்பல் தான். தும் கோல் ஹோ நிம்பல் யாரு? மேரா நாம் ரங்கா ஃபைனான்ஸ் மீடியேட்டர். ஒன் மினிட்.
பயப்படாதீங்க, இத பாருங்க, எனக்கு 5% கமிஷன் தந்தா போதும். இப்பவே இதே ஸ்பாட்ல 5 லட்சத்துக்கு 10 லட்சம் பணம் உடனே கொடுத்துடுறேன். எப்படி பணம் ரெட்டிப்பு? இப்ப நீங்க எனக்கு எவ்வளவு பணம் தர்றீங்களோ அதை போல 2 மடங்கு கள்ள நோட்டு தர்றேன். கூடவே இருந்து அதை நல்ல நோட்டா மாத்தியும் தர்றேன். படா டேஞ்சர் பிசினஸ் நம்மளுக்கு வேணாம் சார். பயப்படாங்க சார், உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல? சரி, ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்க. இதுல எது உங்க 100 ரூபாய் சொல்லுங்க. நம்பர் பாக்கலே, டிஃபரன்ஸே தெரியல. இதுதான் கள்ள நோட்டு, இந்த அங்க உங்க நோட்டு. உங்க நோட்ட உங்களாலே கண்டுபிடிக்க முடியல. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்க நோட்டு தான் உழவுது. என்ன நம்புங்க, நீங்க மாட்டிக்கவே மாட்டீங்க. அரே நிபல் கூட இருந்து சேஞ்ச் பண்ணி தரணும். கண்டிப்பா, இத பாருங்க, சாயந்தரம் 5 லட்சத்தை ரெடி பண்ணுங்க, நான் 10 லட்சத்தோட வரேன். ஆனா இந்த விஷயம் நமக்குள்ளதான் இருக்கணும். நான் நாணயமா இருப்பேன், நீங்க ரகசியத்தை காப்பாத்து. அச்சா, 10 லட்சம் ரெடி. நீங்க ரெடியா? நான் ரெடி. ஜல்தி ஜல்தி ஜல்தி. இதுல 10 லட்சம் இருக்கு, சந்தேகம் இருந்தா எண்ணி பாத்துக்க. அப்படி நில்லுங்க. காட்டி கொடுத்துடா பாவி. நானும் அப்பாவி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நம்மளுக்கு விட்டுடுங்க, நம்மளுக்கு விட்டுடுங்க. ஏண்டா நோட்டா மாத்துறீங்க? மன்னிச்சிருங்க சார், இந்த பணத்தை வேணா வச்சுங்க சார், என்ன விட்டுடுங்க சார். சேட்டு பணத்தை வேணா வச்சுங்க சார், என்ன மட்டும் விட்டுடுங்க சார். நல்ல நோட்டு மாத்தினதும் இல்லாம லஞ்சமா தரங்க. எத்தனை நாளா இந்த வேலை? எனக்கு ஒண்ணும் தெரியாது சாப்பு. இவன் சொன்னா நான் நம்பிட்டேன். உன்ன அவனை லாக்அப்ல போட்டுட்டு அப்புறமா உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். வீட்டை சுத்தி பலத்த போலீஸ் காவலுக்கு தப்பிக்க நினைச்ச. எப்படி நம்ம பிளான் சக்சஸ்? இவன் போலீஸ் இல்ல, வேஷம் போட்டிருக்கான். போடி போடி. என்ன விஷயம்? நம்மளை ஏமாத்தி 5 லட்சத்தில் எடுத்து ஓடிச்சாங்கோ போலீஸ் சொல்லி டூப் அடிச்சாங்கோ. ஜல்தி டாக்ஸி ஜல்தி. கவலைப்படாதீங்க, நான் உங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணி பிடிக்கிறேன். நீங்க இமிடியேட்டா போலீஸ் தகவல். ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? Thank you.
ரகுபதி எங்களை அஜயனுக்கு அனுப்புற உன்ன வந்து கவனிச்சுக்கிறோம். சீக்கிரம் மேக்கப் போடுங்க, டைரக்டர் வந்துட போறாங்க சீக்கிரம். ஏப்பா கண்ணிதானா, டீ காபி எதுவும் கிடையாதா? டீ வாங்க போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அப்படியா? பக்கத்து டீ கடையில டீ குடிச்சிட்டு வந்துடுறமே. டைரக்டர் வரதுக்குள்ள சீக்கிரமா டீ குடிச்சு வந்துருங்க. நிறுத்தியா மேக்கப்ப? வாய டீ சாப்பிட்டு வந்துடலாம். நோ என்ட்ரில போனா என்ன ஃபைனல்னு தெரியுமா? சார் 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 அந்தால என்னைய பேசி நம்பர் நோட் பண்றேன். எழுது எழுது. சார் 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 நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னைய பெரிய தொலையா போச்சு. அந்தால காலேண்டு சாப்பிடல. ஒரு அஞ்சோ பத்தோ வெட்டிடு. பைசா இல்ல சார். இல்ல பைசா இல்லையா? அவங்க கிட்ட என்னைய பேசி கேஸ் எழுதியா? எழுது. சார் 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 கொஞ்சம் இருங்க சார். பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச மில்ட்ரி ஹோட்டல் இருக்குது. அங்க எனக்கு கணக்கு இருக்குது. நீங்க எவ்வளவு வேணாலும் என் கணக்குல சாப்பிடலாம். பணத்தை நான் கட்டிடுறேன். என்னைய பண்றது? பார்த்தா பாவமா தான் இருக்குது. வா சாப்பிட்டு போலாம். நேரத்தோட அங்க போகணுமையா? சரி வா. உட்காருங்க உட்காருங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு எப்படி? உட்காருங்க வாங்க 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 சார். வாங்க எப்படி உட்காருங்க. வா மணி இங்க வா. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு சிங்கிள் டீ கொடு. இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு கப் டீ கொடு. வெறும் டீயா? சாப்பிடுறது ஒரு சிங்கிள் டீ கூட போதும். வருது சாப்பிடுங்க. பூச்சப்படாதீங்க. எது வேணும்னாலும் திருப்தியா சாப்பிடுங்க. சாப்பிடுற விஷயத்துல நான் பூச்சப்படுறதே இல்ல. நான் சாப்பிடும் போது யார் கேவலமா நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். சாப்பிடும் போது கேவலம் இல்லைங்க, சாப்பிட்டதுக்கு பிறகுதானே கேவலமே. என்ன சொல்ற நீ? இல்லங்க, சாப்பிட்டதுக்கு பிறகுதானே பில்லு வரும். அதை பார்த்தா தான் யாராவது கேவலமா நினைப்பாங்கன்னு சொன்னேன். நீ தானே பில்லு கொடுக்க போற? ஆமா ஆமா, நான் தான் கொடுக்க போறேன். இந்த வருதுங்க. அவங்க தருவாங்க பார்சல் கூட. அவங்களுக்கு தான் சார் வண்டியில வைக்க சொன்னாங்க. யாரு முகத்துல முடிச்சுனே தெரியல. பிரமாதமான சாப்பிடுறா. ஷூட்டிங் அங்க தேட போறாங்க. சும்மாறா ஷூட்டிங்ல கோழி முட்டை எல்லாம் வைக்கிறாங்களா? சும்மா சாப்பிடுறா. இந்த மாதிரி டெய்லி கிடைச்சா நல்லா இருக்கும் சார். பில் 86 ரூபாய் 65 காசு. இதோப்பா டீ சாப்பிட்டார டாக்ஸி டிரைவர், அவர்கிட்ட கொடு. அவரு போய் அரை மணி நேரம் ஆகுதா? போயிட்டானா? ஐயோ காசு இல்லையே. சார் விளையாடாதீங்க, எங்க முதலாளி ஒரு மாதிரியானவர். முதலாளி கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்குள்ள எங்க போனா? சார் அவங்க ரெண்டு பேரும் 86 ரூபாய் 65 பைசா சாப்பிட்டுருக்காங்க. கேட்டா டாக்ஸி டிரைவரை காட்டுறாங்க. அவரு போய் அரை மணி நேரம் ஆகுது. இல்ல சார், நீங்களே இப்படி செய்தா இப்படி இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றேன். உண்மையான போலீஸ் இல்லையா? டேய் இவங்க ரெண்டு பேரையும் உள்ள எடுத்துக்கிட்டு போனா. ஒருத்தனை கோழி உரிக்க சொல்லு, இன்னொருத்தனை தேங்காய் நைட்டு அரைக்க சொல்லு. ராஜா
வாங்க டாடா டாடா வேண்டப்பா கடிச்ச பானால ஊசி போடணும் பயப்படாதீங்க ராஜா முன்னால வந்துரு பரவாயில்லையே ஏறி ராஜா வண்டியை பார்த்து நான் டீ சாப்பிடுறேன் சிங்கப்பூர்ல இருந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்திருக்க பத்து நாள் தங்கிட்டு போவேனா கிராமத்துக்கு போறேங்கிறிய நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்ததே கிராமத்துல உள்ள நிலபுலங்களை பைசல் பண்ணத்தானே ஓஹோ எல்லாம் நல்லபடியா முடியட்டும் வந்து ஒரு வாரம் தங்குறேன் தேங்க்யூ சிங்கப்பூர்ல இருந்து அடுத்த வாட்டி வர்றப்போ செண்டு ஃபாரின் சேரி வாங்கிட்டு வாங்க கண்டிப்பா என் சின்ன சம்சாரத்துக்கு தான் இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கிறதாக நினைப்பு அதான் செண்டு கேட்கிறேன் பின்ன என்ன உங்களை மாதிரி எனக்கு நான் வயசாயிடுச்சு வயசாகட்டாலும் வயசு பொண்ணு இருக்குல்ல ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன் மயிலே எப்போ கல்யாண சாப்பாடு போட போற என்ன என்ன பாக்குறேன் நானும் உன் கல்யாணத்துக்கு சமையல்காரன் இருக்க போறேன் சிங்கமுத்து நீ சிங்கப்பூருக்கு திரும்பி போறதுக்குள்ள மயில் கல்யாணத்தை மங்களகரமா ஜாம் ஜாம்னு முடிச்சிருவோம் வெரி குட் அப்ப நான் இன்னைக்கே கிராமத்துக்கு புறப்படுறேன் காலம் கட்டு கிடக்கு நீ தனியா கிராமத்துக்கு போக வேணாம் ரகுபதி டாக்ஸில போட்டு வா அவனும் உனக்கு துணையா இருப்பான் ரகுபதி தாராளமா ரகுபதி கொஞ்சம் வண்டி நிறுத்து ஏயா என்னங்க நீங்க மாறி பண்ணன ஆமா கொஞ்சம் இப்படி வாங்க நீங்க என்ன தெரியலையா நான் தான் சிங்கமுத்து ஓ சிங்கப்பூர் சிங்கமுத்துவா ஆமா எப்ப வந்தீங்க இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன் நான் சிங்கப்பூர் புறப்படும் போது உனக்கு கை கால் விளங்காம முடக்குவாதம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தியே ஆமா இப்ப எப்படி எல்லாம் வள்ளிமிருகம் கிருப ஆமாங்க அந்த வள்ளிமிருகம் கொடுத்த மூலிகையால தான் குணமாச்சு நான் வரேங்க சரி இவருக்கும் நல்ல காரியம் செஞ்சு இவராலையும் வள்ளிமுருகம் பேசப்படுறான் எனக்கு தெரியாம இந்த கிராமத்துல யார் அந்த வள்ளி முருகன் சரி வா போலாம் வான் சாங்கிலே மூட்டை முடிஞ்சத 35 ரூபாய் வட்டி ஆச்சு அந்த பாதி பய ஒரு கால கூட குறைக்கல இந்த போட்டுக்கோ என்ன விஷயம் என் பேச்சு தங்க சங்கிலி இப்பதான் அளவு மீட்டுக்கிட்டு வந்தேன் எவ்வளவு திருட்டு போய் எப்படி வர்றான் அப்படியா முருகா
முருகா. முருகா இப்படி கொடு இந்தாயா. வள்ளி நீ நல்லா இருக்கணும். கஷ்டம் வரும்பொழுது கடவுளா வந்து காப்பாத்துறது ஓ முருகன் தான். என்ன மன்னிச்சிருமா, தெரியாம செஞ்சிட்டேன். இதுதான் இந்த கிராமத்துல எல்லாரும் சொன்ன வள்ளி முருகனா? நீங்க யாருங்க? நான் வெளியூர், இவருக்கு இது சொந்த ஊர். நாங்க வர்றப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா வள்ளி முருகன் தான் எங்களை வாழ வச்சான்னு வாழ்த்துனாங்க. நாங்க வேல்முருகன் நினைச்சோம், அது இந்த வேர்க்கடல முருகன் தான். அது சரி, தர்மகர்த்தா சிவலிங்க வீடு எங்க இருக்குன்னு? எங்க அப்பா தான், வாங்க போலாம். அப்படியா, வண்டியில இருக்கமா? வரையா? சரிம்மா. வா ராஜா, கொஞ்சம் நகர்ந்துங்க. அவங்க உட்கார். நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா. என்ன முருகா, கூட்டிட்டு வரச்சனால அடே வாசிக்க முத்தோ. நீ வரப்போறதா நம்ம சாமிநாதன் கருதாச்சு போட்டுருந்துச்சு. தம்பியாரு, சாமிநாதனுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான செல்லப்புள்ள, பேரு ரகுபதி, டிரைவரா இருக்கு. சந்தோஷம். இது என் மக வள்ளி. வள்ளிய பாத்துமே, எங்களுக்குள்ள அறிமுகம் ஆயிடுச்சுப்பா. ஓஹோ, அப்போ சாப்பாடு ரெடி பண்ணுமா? வாங்க தம்பி வாங்க. போட்டுமா? ஐயோ, நாம பேசினதெல்லாம் அவர் கேட்டுப்பாரா? கேட்டா என்னடி, அவர் தான் குட்டி போட்ட பூனை மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வராரே. கொஞ்சம் ஒரு வேடிக்கை காட்டுறேன். என்னங்க பட்டினத்துக்காரே? என்னம்மா பட்டிக்காட்டு பொண்ணு? என்ன இத பாருங்க, வள்ளிக்கு உங்களை பார்த்தாலே பயமா, அவளுக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கலையா? நான் எப்படி அப்படி சொன்னேன்? இத பாருங்க, தயவு செஞ்சு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன், உங்களுக்காகவே ஏங்கிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா சார், அவன் மனச உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கான்னு. இன்னும் ஏங்க வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? சொல்லிட்டு கூடவே இருந்தா எப்படி ஏக்கத்தை தீக்கிறது? பாத்தியாடி, அவர் எவ்வளவு வேகமா இருக்காருன்னு. சிப்போடி, கொஞ்சம் கூட வெக்க இல்லாம.
அடிக்காதீங்க, நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றி சார். தம்பி நீங்க நல்லா இருக்கணும், வாமா போலாம். வரேங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவனை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு இவனுக்கு நல்ல பாடம் கற்பிச்சிட்டீங்க. இந்தாங்க ரகுபதி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, நீ ஏன் காலாகாலத்துல கல்யாணம் செஞ்சிக்க கூடாது? வந்து உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறான்னு முடிவு செஞ்சிட்டேன். நான் சொன்ன என் வார்த்தைக்கு கட்டுப்படவே இல்லை. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இல்ல, பட்டணத்துல பயிட்ட உனக்கு பட்டி கட்டு பொண்ண பிடிக்குமா? பள்ளி நம்ம கண்ணப்ப மக கமலாவ ரகுபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு ஆசைப்படுறாங்க. நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வேலை உங்களுக்கு? நீ என்னம்மா சொல்றேன்? நீங்க என்ன கல்யாணம் தரகிறா? நல்லா இருக்கு. ஒரு மாப்பிளைக்கு நாலு பேர் பொண்ணு கொடுக்க ஆசைப்படுவாங்க. நம்மால ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனா நல்லதுதானே? என்ன ரகுபதி நான் சொல்றது? இவருக்கு பொண்ணு பார்க்க நீங்க யாரு? நான் யாரா? ஆமா, அவங்க சொல்றதும் சரிதானே? ஓ, அவங்க சொல்றதும் சரிதானா? பின் என்ன, உங்களுக்கு ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் நல்லா இருந்தா போதும். உங்க மகளை பத்தி நினைப்பிருக்கா? உனக்கு ஒரு நல்ல இடமா பாத்து. ஒண்ணு வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் ஆசைப்பட்டதெல்லாம் திருத்தி அனுபவிக்கிட்டோம், அதுக்கு நீங்களே காரணமா இருங்க. திருட்டு கழுத, மனசுல ஆசைய மறைச்சு வச்சுக்கிட்டு வீராப்பு என்ன வேண்டி இருக்கு? வீராப்பு, உன்னை சேண்டி விட்டு உண்மையை வரவழைச்சுட்டேன் பாத்தியா? நான் ரகுபதிய பார்த்ததுமே நம்ம வீட்டு மரவ பிள்ளை ஆக்கணும்னு என்னைக்கோ முடிவு செஞ்சுட்டேன். நீ சின்ன பொண்ணு.
முதலாளி அவர்களுக்கு வணக்கம் பல. நலம் நலமறிய நாட்டம். நான் இந்த கிராமத்திற்கு வந்த நேரம் நல்ல நேரம் என்றே எண்ணுகிறேன். என் வாழ்வில் இதுவரை நான் எந்த பெண்ணிடமும் மனசை பறிகொடுத்ததில்லை. ஆனால் இந்த கிராமத்து பெண் வள்ளியிடம் மனசை பறிகொடுத்து அவள் மனசையும் பறித்துக் கொண்டு விட்டேன். என் ஆசை நேரில் உங்களிடம் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அதனால் தான் இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். வள்ளியை என் வாழ்க்கை துணைவியாக்கி என் வாழ்வில் விளக்கேற்றி வைக்க உங்களை பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். மற்றவை நேரில் அன்புறாக. தபால் ஆபீஸ் எங்க இருக்கு? ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணோம். குடுங்க, முருகன் கிட்ட கொடுத்து தபால் பெட்டியில போட சொல்றேன். சரி. முருகா, முருகா, முருகா. முருகா, இந்த லெட்டரை கொண்டு போய் தபால் பெட்டியில போட்டு வரியா? சீக்கிரமா போயிட்டு வா. தள்ளி போடக்கூடாதுன்னு அப்பா கிட்ட பிடிவாதம் பண்ணி நாள் பார்க்க சொன்னேன். நீங்க பாத்தீங்களா, கல்யாண பொண்ணுக்கு முகூர்த்த புடவை, உங்களுக்கு பத்து வேஷ்டி பத்து சட்டை, கல்யாண அழைப்புகள் கூட அச்சடிக்க சொல்லிட்டேன். இத பாருங்க, ப்ரூஃப் வந்துருச்சு. பிடிச்சிருக்கா? மணமகள் வள்ளி. என்ன அப்படி பாக்குறீங்க? ஆச்சரியமா இருக்கா? உங்க கடிதத்தை பார்த்தப்ப அப்பா வருத்தப்படதான் செஞ்சாரு. நான் கூட பதந்து போயிட்டேன். ஆனா அப்புறம்தான் ஞாபகம் வந்தது, கல்யாணங்கிறது தெய்வத்தால நிச்சயிக்கப்படுறதுன்னு பெரியவங்க சொன்னது. நான் ஆசைப்பட்டு நீங்க தான் எனக்கு கிடைக்கல. ஆனா நீங்க ஆசைப்பட்ட பெண்ணாவது உங்களுக்கு கிடைச்சி உங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையணும். உங்க சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். வண்டி நிறுத்து. கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, இதோ போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருப்பா, இல்லன்னா சாப்பாடு கடையை கழுவிடுவாங்க. பாவம், என்ன அவசரமோ, இந்த வேகமா போறான். வாமா, அங்கதான் கூட்டிட்டு போறேன். வா, சீக்கிரமா போமா. டிரைவர், சீக்கிரமா வண்டி ஏறு, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுப்பா.
பாத்தீங்களா? இது மட்டுமல்ல, ரூம் பூரா பேபி புட்ஸா. வாங்க. தரக்குக்கு டிமாண்ட் இருக்கு. பழக்கி வச்சிருக்கிற பேபி புட்ஸ் எல்லாம் கொடுங்க. தரக்கோட மதிப்பு 50,000, மேற்கொண்டு 20,000 தர்றேன். இப்ப விக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு ஒண்ணும் பண முடியல. கொஞ்ச நாள் பொறுத்து வித்தன்னா எனக்கு லாபம் தானே. நேரம் 30,000 லாபம் கிடைக்கும். பார்ட்டி ரெடி, வாங்க பேரத்தை முடிச்சு பணம் வாங்கி தர்றேன். ஆ பாப்போம். கனகா, கொஞ்சம் அவசரமா வெளியில போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இது? இப்பவும் அப்பவும் இருக்கேன். இந்த நேரத்துல வெளியில போறேங்கிறீங்களே. ஒரு அருமையான ஆஃபர் வந்திருக்கு. தரக்கெல்லாம் கெட்டு போறதுக்குள்ள கைமாத்திடலாம் நினைக்கிறேன். தரக்க போற குட்டி பயலுக்காகத்தான் இப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறேன். ஏன்னா ஊர் புறா ஜென்ரல் ஸ்ட்ரைக்கு இந்த நேரத்தை நாம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. பாஸ் நம்ம கார்லயே போயிட்டு அரை மணி நேரத்தை திரும்பி வந்துடுறேன். வரட்டுமா? வர்றேன். வெளியில போய் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரி போகலாம். சரிம்மா. ஐயா, தயவு செஞ்சு ஆஸ்பத்திரி வரைக்கும் வாங்க. பிரசவ வேதனையில துடிக்கிறாங்க. ஜெயிக்குமா, டாக்ஸி எதுவும் வராதுமா. ஐயா, ரொம்ப வேதனையா இருக்கு. கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் வாங்க. நீ வாமா, நான் கொண்டு போய்விடுறேன். ரொம்ப நன்றிங்க ரகுபதி. வேண்டாம், நான் சொன்னா கேளு. இன்னைக்கு பயங்கரமான ஸ்ட்ரைக்கு. நீ வாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போனேன்னா ஏதாவது ஆபத்தாயிருச்சுன்னா என்ன பண்றது? என் உயிர் மட்டும்தான் போகும். போகணும்னா நான் ரெண்டு உயிர் போயிடுவேன். நீ வாமா. என்ன ரகுபதிக்கு ரொம்ப இழகன மனசு. தனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் கூட்டிட்டு போறான். என்ன செய்யறது? நீ படி. ஏய், நீங்க டேக்கன்னு தெரிஞ்சு என்ன திருவிழா? ஒரு பையன் டேக்கி வந்தாச்சு. வாங்க. மெதுவா பார்த்து வாங்க. என்ன அக்கிரமம் பண்ண? எத்தனை குழந்தைங்களோட வயிற்றுல அடிச்ச? அதோட பலன் இன்னைக்கு என் வீட்டில் தொட்டில் ஆடுற பாக்கியமே இல்லாம போச்சு. ரகுபதி, உன்னை எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா? நீ செய்த உதவியை என்னால மறக்கவே முடியாது. சைக்கு நேரத்துல நீ மட்டும் உயிரையே பணையை வச்சு என் மனைவியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கலன்னா என் கனகத்தை நான் உயிரோட பார்த்திருக்கவே முடியாது.
என் குடும்பத்தையே வாழ வச்ச தெய்வம் நீதான்ப்பா. என்னங்க நீங்க, என் கடமையை தான் நான் செஞ்சேன். இந்தா எரிஞ்சு போன டாக்ஸிக்கு பதிலா புது டாக்ஸி வாங்கி தரேன். என் மனைவியை காப்பாத்தி என்ன மனுஷனாக்குனதுக்கு இதுதான்ப்பா பரிசு. எதுக்குங்க இதெல்லாம்? உனக்காக இல்லைனாலும் உன்னை நம்பி டாக்ஸி ஒப்படைச்ச உன் ஓனருக்காகவாவது மறுக்காம வாங்கிக்க. வாங்கிக்கிறவங்க நீ தாக எடுத்த என்ன கேப்ப? ஜலம் கேப்ப. தம்பி உன் பேர் என்ன? டேவிட். நீ தாக எடுத்த என்ன கேப்ப? வாட்டர். தம்பி உன் பேர் என்ன? என் பேர் கிருஷ்ணகுட்டி. கிருஷ்ணகுட்டி நீ தாக எடுத்த என்ன கேப்ப? வெள்ளம். பாப்பா உன் பேர் என்ன? மேரா நாம் ரஷிதா. ரஷிதா உனக்கு தாக எடுத்தா என்ன கேப்ப? பானி கேப்பேன். எல்லாரும் நல்லா கவனிச்சிங்களா? தாகத்தை தீக்கிறதுக்கு அவன் ஜலம் கேப்பான், இவன் வாட்டர் கேப்பான், அவன் வெள்ளம் கேப்பான், இந்த பாப்பா பானின்னு கேப்பான். ஆனா எல்லாருக்கும் தாகத்தை தீக்கிறது தண்ணிங்கிற ஒரே பொருள் தான். அதே மாதிரி இந்த பையனை நீ சேரி பையன் எங்களோட விளையாடக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. ஆண்டவருடைய படைப்புல கீழ்ஜாதி மேல்ஜாதின்னு எதுவுமே கிடையாது. கடவுள் என்று சொன்னாலும் கர்த்தர் என்று உரைத்தாலும் முருகா என்று மொழிந்தாலும் அல்லா என்று அழைத்தாலும் எல்லாம் தெய்வம் ஒன்றாகும். அதை எண்ணி தெளிந்தால் நன்றாகும். கடவுள் என்று சொன்னாலும் கர்த்தர் என்று உரைத்தாலும் முருகா என்று மொழிந்தாலும் அல்லா என்று அழைத்தாலும் எல்லாம் தெய்வம் ஒன்றாகும். அதை எண்ணி தெளிந்தால் நன்றாகும். மண்ணில் பிறந்த மனிதரெல்லாம் ஒரு மாதா வயிற்று பிள்ளைகளே. மண்ணில் பிறந்த மனிதரெல்லாம் ஒரு மாதா வயிற்று பிள்ளைகளே. பிறப்பில் இறப்பில் பேதமில்லை, உடல் உறுப்பில் கூட மாற்றமில்லை, உடல் உறுப்பில் கூட மாற்றமில்லை. கடவுள் என்று சொன்னாலும் கர்த்தர் என்று உரைத்தாலும் முருகா என்று மொழிந்தாலும் அல்லா என்று அழைத்தாலும் எல்லாம் தெய்வம் ஒன்றாகும். அதை எண்ணி தெளிந்தால் நன்றாகும். உழைத்து பிழைக்கும் ஒரு வர்க்கம் அவர் உழைப்பில் திளைக்கும் ஒரு வர்க்கம். உழைத்து பிழைக்கும் ஒரு வர்க்கம் அவர் உழைப்பில் திளைக்கும் ஒரு வர்க்கம். இயைத்து பிழைக்கும் ஒரு வர்க்கம் இங்கு ஏமாந்து நிற்கும் ஒரு வர்க்கம். இங்கு ஏமாந்து நிற்கும் ஒரு வர்க்கம். கடவுள் என்று சொன்னாலும் கர்த்தர் என்று உரைத்தாலும் முருகா என்று மொழிந்தாலும் அல்லா என்று அழைத்தாலும் எல்லாம் தெய்வம் ஒன்றாகும். அதை எண்ணித் தெளிந்தால் நன்றாகும். மனிதன் செய்யும் சதியில்தான் மதமும் ஜாதியும் உருவாச்சு. மனிதன் செய்யும் சதியில்தான் மதமும் ஜாதியும் உருவாச்சு. மனிதத்தன்மை உள்ளவர்தான் மதத்தில் ஜாதியில் உயர்ந்தவர்கள். மதத்தில் ஜாதியில் உயர்ந்தவர்கள். கடவுள் என்று சொன்னாலும் கர்த்தர் என்று உரைத்தாலும் முருகா என்று மொழிந்தாலும் அல்லா என்று அழைத்தாலும் எல்லாம் தெய்வம் ஒன்றாகும். அதை எண்ணி தெளிந்தால் நன்றாகும்.
எல்லாம் தெய்வம் ஒன்றாகும் அதை எண்ணி தெளிந்தால் நன்றாகும் புரியும் I am corporation English. Please come, come. Come, we shall go. அப்பாடி எடுத்து பறிச்சு 39 ரூபா வந்துருச்சு இன்னும் 1 ரூபா சேர்ந்துருச்சுன்னா நடுவரையிலையும் மோதிர மாத்திரலாம் I will kill you, man. ஜன நடமாட்டமே இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டேனே அட கர்மமே பெட்ரோல் தீர்ந்து போச்சு கையில காசு வேற இல்ல இப்படியே எப்படி போறது போன நாய் வேற குலைக்கு கர்மமே ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டாந்து அவிட்டு விட்டு போயிட்டானு ஐயோ இன்னைக்கு தான் நான் அற நிர்வாணமா போறேன் நாய் குலைச்சாலும் குலைக்கும் எந்த வீட்டுல நாய் இருக்கு அந்த அநியாயத்தை ஏன் கேக்குற ஒரு வெளிநாட்டு கிராக்கி ஆணும் பொண்ணு ரெண்டு பேரு இப்பி என் வண்டியில ஏறினாங்க சரியான ரேட்ட எனக்கு இல்ல அவங்களுக்கு வண்டிய விடுன்னா போய்கிட்டே இருந்தது ஒரு சந்துக்குள்ள விடுன்னா விட்ட கத்தி எடுத்து புடவையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டான் நான் எப்படி எப்படியோ சம்பாரிச்சு எல்லா விரலையும் மோதிரம் போட்டிருந்தேன் அத்தனையும் மொத்தமா கழட்டிக்கிட்டான் போட்டிருந்த பேண்ட் சட்டையும் கழட்டிக்கிட்டான் அந்த பொம்பளை இருக்காள இத முறைச்சு முறைச்சு பார்த்தா கபால்னு பிச்சுக்கிட்டேன் நானு அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி வேலைதான் செய்யாதுன்னு கேட்டியா இப்பாவது புத்தி வந்ததா இப்ப தாப்பா புத்தியே வந்தது இனிமே ஜென்மத்துக்கு நான் இந்த மாதிரி வேலை செய்யவே மாட்டேன் ஆமா இப்ப வண்டி எங்க இருக்கு வண்டி சந்த முனையில் நிக்குது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பணம் இருந்தா கூட நான் போய் பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்து வந்துறேன்பா சரி பாப்போம் வண்டியில ஏமா என்ன பைத்தியமா கார்ல வந்து விழுகிறேன்
பேராசையால இந்த பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடுச்சு. இவ கண்ணீராலையோ நீ கேக்குற மன்னிப்பாலையோ இவளுக்கு ஏற்பட்ட களங்கத்தை போக்க முடியுமா? இதுக்கு என்ன பதில் சொல்றேன்? இதுக்கு பிராய சித்தமா நான் பொறுப்பேத்துக்கிறேன். இந்த பொண்ணைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்ல முடிவு சொல்றீங்க கபாலி. இனிமே பாரு, உன் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். என்ன மறுமலர்ச்சி? நான் அநியாயமா சம்பாரிச்ச காசு எல்லாம் அம்போன்னு விட்டுட்டு 5000 பண்ணினுமா நிக்கிறேன். இதுல இது வேற வந்து சேர்ந்துருச்சு. நீ ஒண்ணும் பயப்படாத. இனிமே எந்த சமயத்துல என்ன உதவி வேணும் நான் செய்யறேன். சரி, இப்ப முதல்ல எனக்கு பெட்ரோல் போடணும், அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். வண்டியில ஏறுப்பா. ஏறு ஏறு. வாடகைக்கு வீடு இருக்கு, கொடக்கூலி 75 ரூபா உங்களுக்கு. வாயே இந்த இடையில எப்படிங்க நீங்க சமாளிக்கிறீங்க? அதே ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கு தாலிகாட்டாரோ அன்னைக்கு இருந்து வரைக்கும் ஒரே 70. ரொம்ப சிரமம் தான். எங்க ரூம் எல்லாம் எப்படி வசதியா இருக்குமா? அதெல்லாம் விசாலமா தான் இருக்குங்க. பதினெட்டு நீளம், 12 அகலம், பத்தாதா? இது போலவங்க நான் என்ன ஓடி ஓடியா விளையாட போறேன்? எங்கள்கிட்ட இருக்கிற சொத்து ஒரே ஒரு பாய் தாங்க. தம்பி அதெல்லாம் சரிதான். இந்த காம்பவுண்ட் எல்லாம் 4 குடித்தனம் இருக்குது. சரி, ஆனா ஒரே ஒரு ரூம் ஒரு கிச்சன் தான். காலியா இருக்கு. அது போலமுங்க எங்களுக்கு சில சமயம் இல்ல நேர குழந்தை. அப்புறம் எப்படிங்க நாங்க குளிக்கிறது, சமையல் பண்ணி சாப்பிடுறது? நீங்க மகள் எடுத்து பிடிச்சிருக்கோம். மோசமான ஏரியாவுக்கு வந்துட்டோம் போல இருக்கு. இந்த பாருங்க, தண்ணி ஒண்ணுதான் தட்டுப்பாடா இருக்கும், பாக்கி எல்லாம் வசதியா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க, அதை நாங்க சமாளிச்சுக்கலாமுங்க. ஆமா, அட்வான்ஸ் எவ்வளவு தரணும்? 1 மாசம் அட்வான்ஸ் கொடுங்க. இந்த தரேன், கொஞ்சம் எதுக்கு மறுபடியும் கூப்பிட்டு வார்த்தை கேட்டுக்கோங்க. கேட்காம வாடகைக்கு விடவே கூடாது. சரி, அவரை கூப்பிட்டு நீங்க கேட்போம். அவரே இப்ப ஊர்ல இல்லையே? அவர் ஊர்ல இல்ல. எப்போ வருவாரு? அவரே ஞாயிற்றுக்கிழமை நாகூர் பக்கத்துல வேளாங்கண்ணி கோவில், திங்கட்கிழமை சிதம்பரம் நடராஜர் கோவில், செவ்வாய்க்கிழமை ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில், புதன்கிழமை காமாட்சி அம்மன் கோவில், வியாழக்கிழமை ஹரிமாரி அம்மன் கோவில், வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர்ல அங்கே கபாலீஸ்வரர் கோயில், சனிக்கிழமை ஃபுல்லா ரெஸ்ட்ல தான் இருப்பார். அவரு எங்க இப்படி ஊர் ஊரா அலையிறாரு? புள்ள வர வேண்டித்தான். வாரம் பூரா வெளியில அலைஞ்சிட்டா வீட்டுல எப்படிங்க புள்ள வரக்கு? சரிங்க, வர சனிக்கிழமைக்கு நான் வரேங்க, வந்து அட்வான்ஸ் தரேங்க. அவர் வரட்டும், எல்லாம் பேசி முடிச்சு அட்வான்ஸ் கிடைத்து நாங்க வாங்கிக்கிறோம். வேற யாருக்கும் விட்டுறாங்க? விட மாட்டோம், உங்களுக்கே விடுறோம். வரேங்க. நீங்க போயிட்டு போயிட்டு வாங்க. சரிங்க, வாங்க. ஒழுங்கா பேசுறீங்க, போயிட்டு. என்னடி புறப்படுற இடத்துல இப்படி படுத்து கிடக்குற? எனக்கு தலைவலிக்குது, நான் ஊருக்கு வரல. நீயே தலைவலி, உனக்கு வேற தலைவலியா? இங்க பாரு ரகுபதி, நம்ம வீட்டுல பிள்ளைக்கு பிள்ளையா வளர்ந்தவ, அவன் கல்யாணத்துக்கு போகலைன்னா நல்லா இருக்காதே. நானும் என் பொண்ணு வராட்டா என்ன? நீங்களும் உங்க பொண்ணு போய் அந்த அனாத பையன் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வாங்க. சும்மா இருடி, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது துக்கிரி பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. நீ என்னைக்குதான் என்னோட சந்தோஷமா வந்திருக்க? நீ வாமா போலாம். எல்லாரண்டையும் ஜீவன
வந்தே வஷ்டாமி சுபகே சந்தீவன சரதாம் ததாம் தானியம் தனம் பசும் பத்ரலாபம் மக்கரதேசமாயகோ ஆங்கல்யதாம சுபமக்கரதுபம் கெட்டி மேடம் கெட்டி மேடம் ஒரு நாள் வெளிய போய் படுறா நானும் வள்ளியும் ஒண்ணு சேரணும்னு பாடுபட்டீங்க இப்ப மட்டும் நீ டிஸ்டர்ப பண்ணலாமா டே ராஜா இன்னைக்கு முதல் இரவு நாங்க சந்தோஷமா இருக்கணும் நீ இருந்தா வள்ளி வெக்கப்படுவா ஏன் சந்தோஷம் கேடும் சொன்னா கேட்கும் போப்பா வா போலா முருகா இன்னைக்கு ஒரு நாள் அப்பா கூட இரு நான் சொல்றது கேட்கணும் நல்ல பையன் இல்ல இனிமே வராத அந்த கவலையே வேண்டாம்
இத்தனை கோயிலுக்கு போயுமே ஒன்னும் ஆகல, அப்புறம் எதுக்கு உடற்பயிற்சி? யாரு உங்கள? இவர் இருக்கார, நம்ம மாடியில மூட விடல, அத வாடகை கேட்டாரு. உங்களை கேட்காம நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். வாடகைக்கு விடுறது பெருசு இல்ல, யோக்கியமா பார்த்து விடணும். நான் யோக்கியமா தம்பி கொஞ்சம் திரும்பு. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இனி எங்கேயுமே பார்த்திருக்க முடியாத. நீ டாக்ஸி டிரைவர் தானே? நானு அப்பப்ப ஓட்டுவேன். அண்ணா சமாதிக்கு போகுமா? அண்ணா சமாதியா? ஏண்டா போக்ரோடு சிவாஜி கணேசன் வீட்டை டச் பண்ணி, ஆற்காடு முதலித்தரு முதலமைச்சர் எம்ஜிஆர் வீட்டை தொட்டு, கோபாலபுரம் கலைஞர் வீட்டை தாண்டி, ராயப்பேட்டை ரஜினிகாந்த் வீட்டை உரைச்சி, சுருளிராஜ வீட்டை தாண்டுனா அண்ணா சமாதி வரும் சொல்லுது. நீ தானே? அது வந்து அது வந்து அது ஏண்டா நீ என்ன ஏமாத்தினே இல்ல? ஐயா எனக்கு புத்தி வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு, அதனாலதான் நான் இந்த பொண்ணுக்கே வாழ்க்கை கொடுத்துருக்கேன். அப்படியா? நீ செய்த தவறுகளை மறப்போம், மன்னிப்போம். மாடியில் இருக்கிற ரூம் உனக்குத்தான். இப்பவே கூட்டிட்டு போய் குடும்பத்தை நினைத்து. வசதி எல்லாம் எப்படிங்க? கட்டில் வசதி எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். ஆறு மாசம் நம்மள உள்ளதள்ளி கம்பி எண்ண வச்சானே அந்த டாக்ஸி டிரைவர் ரகுபதி, அவனை ஒழிச்சு கட்டுறதுதான் நம்முடைய லட்சியம். இங்க கோயில்ல 10 நாள் திருவிழா, அது இல்ல என்ன? நானும் உங்க கூட வரணும் தான் நினைக்கிறேன். முடியுது. நீங்க திருவிழா முடிஞ்ச உடனே வாங்கல. மாப்பிள்ள, ஒரு முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். என்ன? திருவிழாவில முதல் 3 நாள் அம்மனுக்கு தங்க கவசம் சாத்தி நகைகளும் போட்டிருந்தேன். இப்போ அந்த நகைகளையும் தங்க கவசத்தையும் திரும்பவும் பாதுகாப்பா பட்டணத்து பேங்க் லாக்கர்ல வைக்கணும். நம்பிக்கையா யாரும் இல்ல. நீங்களே கண்டிப்பா சேர்த்தா. பேங்குக்கு ஒரு லெட்டரும் மற்ற டீட்டெயிலும் கொடுங்க. கல்யாணம் நல்லபடியா நடந்து ரகுபதியும் குடும்பஸ்தனாயிட்டான். அப்ப நாங்க புறப்படுறோம். சிங்கமுத்து, நீ எப்படி வர்றியா? இல்ல, திருவிழா முடிஞ்சு 10 நாள் தங்கிட்டு தான் வரப்போறேன். ஓஹோ மாமா, நாங்க வர. சரி மாமா. எங்க தேடியுமே அந்த ரகுபதி பைய கண்ணிலேயே படல. ராஜாங்கம் பாடு பரவாயில்லடா. போற வர வழியில அங்க இங்க வீட்டு வாசல் நோட்டம் பார்த்து திருடனுக்கெல்லாம் உழவு சொல்லி உன் பொழப்ப நடத்திடுவேன். என்ன ஏதாவது வச்சிருக்கியா? பெரிய விசேஷம் இருக்கு, பிடிக்கிறீங்களா? என்ன விசேஷம்? எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கு. ஜாக்கிரத. ஓகே, தேங்க்யூ, பாய். என்ன பஞ்சரா? ஆமா. Thank you.
நம்ம முயற்சி வீண்போகல. நம்ம எதிரி ரகுபதியும் தொலைஞ்சோம். கணிசமான அளவுக்கு நகை கிடைச்சிருக்கு. நம்ம ஒப்பந்தப்படி இதை மூணு மங்கா பிரிச்சிட வேண்டியதுதானே? ஓகே, நான் உடனடியா என் பங்கெடுத்து காசாக்கி என் மைதிலிக்கு வீடா வாங்கி கொடுத்து எங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த போறேன். நான் என் நகைகளை விற்கத்தான் போறேன். என் மனைவி குழந்தைகளோட வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தத்தான் போறேன். அதான் ஆபத்து. போலீஸ் நம்மள வலவீசி தேடிக்கிட்டு இருக்கு. கடையில நகைகளை விற்க போகும்போது நம்மள பிடிச்சிட்டா அப்ப நகை வச்சு என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா விற்கணும். அதுவும் வெவ்வேறு இடத்துல விற்கணும். குட் ஐடியா. சரி சரி, இதெல்லாம் பங்கு போட்டுக்கலாம். அந்த நெக்லஸ் எனக்கு என் தங்கச்சி கழுத்துல போட்டு அழகு பார்க்கணும். மயிலே மயிலே. அண்ணா, அண்ணன் எங்க வரப்போறாருன்னு அவநம்பிக்கப்பட்டுட்டியாமா? அவசரப்பட்டுட்டியம்மா? நான் வர்றதுக்கு முந்தையே உனக்கு தாலி கட்டிட்டு உனக்கு முந்தையே போயிட்டானம்மா புண்ணியம்மா. என் மயில நெத்திய வெறு நெத்தி ஆக்கிட்டு போனவன் யாருமா? என்ன அழற, இது எனக்கு நானே ஏத்துக்கிட்ட கோலம் தானே. மனசால நேசிச்சவருக்காக உன் தங்க தனக்கே தாலி கட்டி தானே அதை அவிழ்த்து போட்டுட்டான். யாரும் கட்டி அறுக்கல. நீ என்னமா சொல்ற? அவரை நான் மனசார காதலிச்சேன், ஆனா அவர் இந்த காதலிக்கல. வேற இடத்துல பெண் பார்த்து நிச்சயமானதும் அந்த கல்யாணத்தை நானே முன்ன நின்னு நடத்தி வச்சேன். மனசால மானசீக கணவரா ஏத்துக்கிட்டதுனால அந்த மனச வேற ஒருத்தருக்கு தர முடியல. ரகுபதி இறந்ததும் அவர் மனைவி ஊரறிய வெள்ளையுடுத்தி விதவையானா. நான் மனசறிய விதவை கோலத்தை ஏத்துக்கிட்டேன். மயிலே, நான் சொல்றத கேளுமா. ஒரு அண்ணனுடைய கடமையை செய்யறதுக்காக ஓடோடி வந்திருக்கேன். வாழ வேண்டிய பொண்ணு, இப்படி வாழாம போன வேஷம் போட்டு கூடாதுமா? நானே ஒரு பையனை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். காலம் கடந்து வந்திருக்கிற அக்கறை, மனசால உத்தர நினைச்சதுக்கு அப்புறம் இப்ப மாத்திக்க முடியுமா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வந்துடுறேன். ஊட்டப்பூச்சி மருந்து வாங்கி சோத்துல கலந்து நாலு பேருக்கு கொடுத்துட்டு தானும் தின்னுட்டு செத்து போயிட்டாளே. ஐயோ பாவம், நாலு குழந்தைகளை வச்சுக்கிட்டு திண்டாடி தவிச்சுது இந்த பொம்பளை. அவ புருஷன் வந்தானா? எப்படி வருவான்னு போலீஸ் தேடிட்டு அலையுத. வந்தா மாட்டிக்குவானே? ஆக வேண்டியதை பார்க்க வேண்டாமா? போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கு, இப்ப வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை பார்க்க. அதுவும் சேர்த்தா உன்னையடைய நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. காசு பணத்தோட வந்து என் காதலி மனைவியை அடையும் லட்சியம் எடுத்த, அந்த லட்சியம் நிறைவேறிடுச்சு. மைதிலி மைதிலி பேசுறேன், பிளீஸ் கொஞ்சம் அர்ஜென்ட் வரீங்களா? நீங்க செய்த பெரிய தப்பு. இவங்களை பத்தி உண்மை தெரிஞ்சுக்காம கல்யாணங்கிற பேர்ல இவங்க வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும் பாழாக்கிட்டீங்க. என்ன சொல்றீங்க? மைதிலிக்கு காக்கா வலிப்பு நோய் இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டா ஆனந்தம் துக்கம் ரெண்டு எமோஷன்லயுமே பலிப்பு வரும். அனுதாபப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க தாம்பத்திய வாழ்க்கைக்கு லாயக்கு இல்ல, கூடவும் கூடாது. மீறி நடந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. அது என்ன வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன்.
நம்ம மூணு பேரோட நிலைமைய பாத்தீங்களா? ஆமா. ஒண்ணா சேர்ந்தோம், ஒண்ணா கொள்ளையடிச்சோம், ஒரே மாதிரியா பங்கு போட்டுக்கிட்டோம். ஒரே மாதிரி ஏமாற்றத்தோட, ஒரே மாதிரி இழப்போட, கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி வேதனையையும் சோதனையையும் பங்கு போட்டுக்கிட்டோம். வெளியில போலீஸ் பயம், வீட்டுக்குள்ள வந்த நாய பார்த்தா பயம். அந்த நாய் நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு காட்டி கொடுத்துரும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொள்ளையடித்த கோயில் சுத்தோட நம்ம இங்கே நடமாட முடியாது. அதனால அத இங்கேயே எங்கேயாவது பதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு நம்மள யாரும் சந்தேகப்படாத அளவுக்கு நடந்துக்குவோம். ஓகே ஓகே. அருமையான இடம். இங்க ரவுண்டு போலாம். கமான் அந்த குரங்கே நாயை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடணும். வாங்கடா போலாம். எங்க அமுதா செலக்ஷன் எப்போ சோட போகாது. புருஷனாகட்டும் புடவையாகட்டும் நிறுத்தி நிதானமா சாயம் போகாம தேர்ந்தெடுப்பா. அம்மா இவர்கிட்ட காரங்கள ஒரு டசன் இருக்குமா? அப்படியா? எனக்கும் அமுதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபாரின் கார் மாதிரி பாடி அலங்காம வர்றத பார்த்து மயங்கிட்டேன். கண்கள் ரெண்டும் வைபர் பிளேடு மாதிரி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர்றதுக்கு ஆடாடாடா. சிரிப்போ மியூசிக்கல் ஹாரன் தான். என்ன வர்ணிக்கிறதும் கார் மாதிரி தானா? நான் ஒரு கார் பைத்தியம் அமுதா. அமுதாவுக்கு நீங்க என்ன பைத்தியம்? என்னவோ வசதியா வாட்ட சாட்டமா இருக்கீங்க.
உங்களை விட உங்க மீசதான் மனசுல பதிகிறாப்புல இருக்கு. அத பாதுகாக்கிற மாதிரி என் பொண்ண பாதுகாத்தீங்கன்னா அது போதும். கவலையப்படாதீங்க அமுதாவை, நான் எப்படி கவனிச்சுக்கிறேன்னு பாருங்க. பட்டுமா? சரிங்க, வர்றாங்க, போயிட்டு வாங்க. அமுதா, நீ பலே கைகாரி, பிடிச்சாலும் பொழியும் கொம்பாதான் பிடிச்சிருக்கேன். போங்கம்மா. ஏண்டி அரிசி விக்கிற வேலையில நாய்க்கும் குரங்குக்குமா சாப்பாடு போடுறீங்க? நாயும் குரங்கும் சாப்பிடுறத ரெண்டு பேரும் வேடிக்கை பாருங்க, உங்க வயிறு நிரம்பிடும். இதோ பாருங்கடி, இனிமே நாய்க்கும் குரங்குக்கும் சாப்பாடு போட்டீங்க, நான் பொல்லாதவளாயிடுவேன். ஜாக்கர். இந்தாடி தண்ணி அரைக்க சொன்னா குரங்கோட விளையாண்டு இருக்க. ஏண்டி துணி துவைக்க சொன்ன நாயோட விளையாண்டு என்ன ஆச்சு? உன் தங்கச்சிய துணி தைக்க சொன்னா அதுக்கு நாய் விட்டு கடிக்க விடுறாப்பா. சித்தி, இந்த நாய் இங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்ல, எனக்கு நல்லதில்ல. இத எப்படியாவது ஒழிச்சே தீரணும். எப்படின்னு தெரியலையே. இதோ விஷபாட்டு, இத சாப்பாட்டுல கலந்து வச்சிட்டா நாய் வாழ ஆட்டாது, வாய புலந்துரும். அவ கொடுத்தா சாப்பிடணும். நல்ல ஐடியா. மயிலே, மயிலே, இங்க வா. இது வரேமா. நாக்க தொங்கப்பட்டுக்கிட்டு உன் நாய் அலையறத பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. இந்தா இத கொண்டு வை. ராஜா வந்து சாப்பிடு.
அதான எனக்கும் புரியல. ஆயிரம் பீரங்கிய சாதிக்க முடியாத காரியத்தை ஒரு பெண் சாதிச்சிருவா. அதே மாதிரி அந்த ஆண்நாய மைக்கு தீர்த்து கட்டுற காரியத்தை இந்த பெண்ணாய் செய்ய போகுது. நீ என்ன சொல்ற புரியலையே. இந்த பெண்ணாய அனுப்பி அந்த ஆண்நாய மைக்கு வெளியே கொண்டுட்டா அப்போ நம்ம பிளான். ராணி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அதோ அந்த வீடுதான். கம் ஆன் கோ. காதலிக்க சொன்ன நான் வாங்கி எடுக்கிறேன். காதலிக்க மட்டும்தான சொன்னேன். கண்டதை கொடுத்தா வாங்கி செஞ்சவா சொன்னேன். கொடுத்தது வாங்கிக்கிறதா காதலுங்கிற பேர்ல நான் செஞ்ச தப்பு. மனச பறி கொடுத்தியா இல்ல மானத்தை பறி கொடுத்தியா? மனம் பறி கொடுக்கறதுக்கு முன்னே மானம் தானா? அடிப்பாவி ஏமாந்துட்டியே. தினமும் ஒரு காரை ட்ரெயிலுக்கு ஓட்டுற கார் மெக்கானிக்குமா அவரு ஏகப்பட்ட கார் வச்சிருக்காருன்னு ஏமாந்துட்டியே. பெரிய ஆளா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் ஏமாத்து வேலையில பெரிய ஆளு. ஊர் உலகத்துல உருவத்தையும் பழக்கத்தையும் வச்சுக்கிட்டு இவன் என்ன வேலை செய்யறானே கண்டுபிடிக்க முடியலையே. இப்படி வாயு வயிறுமா நிக்கிறேடி. எல்லாம் பேராசையால வந்த விளைவு. அப்பாடா ஒரு வழியா போலீஸ் கிட்ட வந்து தப்பிச்சுக்கிட்டோம். வாங்க போலாம். நம்ம நகத்தை இங்க இருக்கடா. நம்ம நகையெல்லாம் கரெக்டா இருக்கா? இந்த மாதிரி இனிமே இந்த ஊர்ல இருந்தோம் நிச்சயம் போலீஸ்ல மாட்டிக்குவோம். உடனே பிளம்பி போயிட வேண்டியதான். நல்ல ஐடியா. வாங்க போ. Wah 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 wah
நான் எங்க இருக்கேன்? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அந்த திருடங்களை பிடிச்சாச்சா? கோயில் நகைகளை மீட்டாச்சா? எல்லாரும் இங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. திருடனங்களுக்கு தண்டனை கிடைச்சாச்சு. நீ வளர்த்த வாயில்லாத ஜீவன்களாலேயே அவங்க முடிவை தேடிட்டாங்க. என்ன சொல்ற? நீ திருடங்க கூட சண்டை போட்ட போது உன்ன அந்த தற்கொலை பாறையிலையும் தள்ளிருக்கிறாங்க. அதுல இருந்து விழுந்தவங்க பிழைச்சதே கிடையாது. பாடி கூட கிடைக்காது. உன்னுடைய நல்ல காலம் ஒரு மரக்கலையில மாட்டிக்கிட்டு குத்துயிரும் கொலையுரமா கிடந்தப்போ அங்க விறகு பொறுக்க வந்தவங்க சில பேர் உன்னை பாத்துருக்கிறாங்க. நான் தர்ச்சியில அந்த பக்கம் வந்தேன். உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு எங்கிட்ட உதவி கேட்டாங்க. நானே உன்னை அட்மிட் பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சிட்டேன். உங்களுக்கும் கபாலிக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அட ஏன்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ நல்லா இருந்தா அதுவே போதும். மயிலே மயிலே மயிலே. என்னண்ணே? ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன், நீங்க அதிர்ச்சி அடைக்க மாட்டீங்களே. என்ன சொல்றீங்க? ரகுபதி ரகுபதி. அழாத வள்ளி, இப்படி கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் ரகுபதி உயிரோட இருக்கிற விஷயத்தை வெளியில சொல்ல முடியல. உண்மையை மறைச்சிருக்கீங்களா? மன்னிச்சிருங்கம்மா. அந்த பயங்கரமான திருடங்க மூணு பேரும் குடிபடுற வரைக்கும் இந்த விஷயமா மூச்சே விட முடியல.